சென்னையில் வரும் 16 தேதி தொடங்கவுள்ள புத்தக கண்காட்சிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை. சென்னை முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு 10 லட்சம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தீவிரம். மனுக்களை வாபஸ் பெற நாளை மறுநாள் கடைசி. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் களை கட்டும் பிரச்சாரம். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் சோதனை. ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 500,000 மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் ரொக்கம் பறிமுதல். தருமபுரி மாவட்டத்தில் கரும்பு அறுவடைக்கு ஆள் பற்றாக்குறை. இயந்திர அறுவடைக்கு மாறி வரும் விவசாயிகள். நெல்லை வள்ளியூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழா யாகசாலை பூஜையுடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வள்ளியூர் பேருந்து நிலைய மேற்கூரைகளை தாங்கி நிற்கும் இரும்பு பில்லர்கள் சேதம். விபத்து ஏற்படுவதற்குள் சீரமைக்க பயணிகள் கோரிக்கை. இடிந்து விழும் நிலையில் இருந்த ஓமலூர் பண்ணப்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி கட்டடம் புதியுகம் செய்தி எதிரொலியாக இடித்து அகற்றம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் தீ விபத்து. 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.